வணக்கம் ஓடிடி மூலமா வீட்டில இருந்தே திரைப்படம் பார்க்கக்கூடிய நாட்கள் ஏற்கனவே ஆரம்பம் ஆயிடுச்சு இனி அதிகமான திரைப்படங்களை வீட்டில இருந்து தான் பார்க்க போறோமோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க முதல் நாள் முதல் காட்சி புதிய திரைப்படங்களை தியேட்டர்ல ஓடி ஓடி பார்த்த காலங்கள் மார்ச் மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில ஆசைகள்ல எப்படா திரைப்படங்களை போய் தியேட்டரில் பார்க்க போகிறோன்ற ஆர்வம் உங்களை மாதிரி எனக்கும் கண்டிப்பாக இருக்குது தமிழகம் மட்டும் இந்தியா மட்டும் உலகம் முழுக்க அவங்களுக்கு பிடித்த படத்தை முதல் காட்சி பார்ப்பதில் எல்லா மக்களுக்கும் அந்த ஆர்வம் உண்டு ஆனால் அப்படி ஒரு காட்சிகள்லாம் பல நாட்கள் ஆகி போச்சு சமீபத்தில் பெண் குயினும் பொன்மகள் வந்தால் திரைப்படமும் ஓடிடி மூலமாக பார்த்த உடனே மக்களுக்கெல்லாம் என்ன இது இப்படியெல்லாம் படம் ஓடிடுமா இப்படியெல்லாம் படங்கள் பார்க்க முடியுமான்னு நினைச்சாங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் பிரைமும் எது சாத்தியம்னு தி திரைப்படங்களை வீட்டுக்குள்ளேயே நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்துட்டாங்க அடுத்து என்ன நடக்க போகிறது இப்போது ஒவ்வொரு தளர்வா வந்துருச்சு செப்டம்பர் மாதத்துல ரயில் ஓட ஆரம்பிச்சிருச்சு விமானங்கள் ஓட ஆரம்பிச்சிருச்சு பஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு இப்போ திரையரங்குகள் எப்போ திறக்க போறீங்க தேட்டர் தானே திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு சில விதிமுறையில் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வந்த இந்த காலகட்டத்தில் தேட்டர்களுக்கு வரிசையில் போய் நின்ன காலங்கள்லாம் மாறி போய் எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கெல்லாம் அடித்தடியோட தேட்டர் கவுண்டர்ல நடந்து போன காலங்கள்லாம் மாறி இப்பொழுது ஆன்லைன் புக்கிங்கை மொபைலில் காமிச்சு உங்களுக்கு டிக்கெட்டை வாங்கக்கூடிய நாட்கள் வந்துடுச்சு இனி அது தொடரும் ஆன்லைன் புக்கிங் தொடரும் எப்படி தொடரக்கூடிய சாத்தியம் ஐம்பது சதவீதம் மட்டுமே ஆன்லைன் புக்கிங்னு அரசாங்கம் சொல்லுது ஆனா கண்டிப்பா நாம இன்னொரு கோணத்துல பார்க்கணும் திரையரங்கத்துல ஐநூறு டிக்கெட்டு கொடுக்க முடியும்னா இரநூத்தம்பது டிக்கெட்டு மட்டும் இந்த அரசாங்கம் கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அந்த இரநூத்தி ஐம்பது டிக்கெட்டுகளில் எல்லாமே ஆன்லைன் புக்கிங்காக இருக்கணும் நேரடியாகவே அவங்களோட மொபைல் போனை அங்க உள்ள கியூஆர் கோட்ல பதிவு செய்துட்டு போ நேரத்தோட தேட்டருக்கு போகக்கூடிய வழிமுறைகளை கண்டிப்பாக நெறிமுறைப்படுத்த முடியும் அடுத்து கேன்டீன்கள்ல எந்த விற்பனையும் கூடாது கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் சட்டம் கொண்டு வர வேண்டும் தவறே இல்லை ஏன்னு சொன்னால் கேன்டீனில் தான் நோய் தொற்று பரவல் அதிகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது திரைப்படங்களை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாச்சு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க கண்டிப்பாக முகக்கவசம் இருக்கணும் எல்லாம் சரி ஆனால் தியேட்டருக்கு போகும்போதே நிறைய பேருக்கு அங்கே இருக்கிற கேன்டீனில் பரபரப்பாக ஐஸ்கிரீம் பாப்கார்ன் எக் போண்டா இது போன்ற உணவு பண்ணங்களை சாப்பிடணுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் எல்லா வயசுலையும் இருக்கும் அப்போ திரையரங்குக்கு போகும்போதே உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஆர்டர் முன்பதிவே செய்துட்டு போகலாம் அது நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது எத்தனை எப்போ வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த சமயத்தில் டெலிவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக திரையரங்குகள் ஏற்பாடு செய்யணும் அப்போது ஸ்நாக்ஸை ஏற்கனவே இப்போ இல்லை அநேகமான தேட்டர்களில் உள்ளேயே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் நம்பர் படி டெலிவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்துடுச்சு அப்போ ஆன்லைன் புக்கிங் உங்களுக்கு தேவையான நீங்கள் ஸ்நாக்ஸு குடிக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போன காலம்லாம் ஏறி போச்சு இப்போது உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் முன்பதிவு செய்து ஆர்டர் எடுத்துட்டு உள்ளே போய் தேட்டரில் நீங்கள் தாராளம் படம் பார்க்கலாம் ரெஸ்ட் ரூம் போகக்கூடியதை கண்டிப்பாக நீங்கள் வழிமுறைப்படுத்தணும் தேட்டர்லேயும் நீங்கள் ஸ்லைடு போட்டு அறிவுறுத்தலாம் கூட்டத்தை தவிர்க்கவும் கழிவறைக்கு செல்லும் கூட்டத்தை தவிர்க்கவும் ஒருவருக்கு பின் ஒருவராக செல்லவும் என்று அந்த விதிமுறைகளை நீங்கள் அடிக்கடி ஸ்லைடாக போட்டு அறிவுறுத்தினாதான் எதையுமே திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் மனுஷனுக்கு பல விஷயங்கள் இப்படி நெறிமுறைப்படுத்துறதுக்கு பதியும் அடுத்து திரைப்படங்கள் முடிஞ்ச உடனே மக்கள் வெளியேறுவதற்கு வரிசையாக ஒவ்வொரு வரிசையும் அனுப்புவதில் தவறே கிடையாது இது பள்ளிக்கூடத்தில் நடக்கும் அப்படின்னு தானே சொல்ல போகிறீங்க எல்லா இடத்துலையும் நடந்து தான் ஆகணும் எங்கேயெல்லாம் உங்களோட பாதுகாப்பு முக்கியமோ அப்போது திரைப்படம் பார்த்து விட்டு வரக்கூடிய ரசிக பெருமக்கள் ஆரவாரம் இல்லாமல் ஒருவர் பின் ஒருவராக வருவதற்கு மூன்று வாசல்களாவது குறைந்தபட்சம் இருக்குமாறு அனைத்து திரையரங்குகளும் ஏற்பாடு செய்ய வேண்டும் வாகனங்களை நிறுத்துவதற்கும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை முடிந்தவரைக்கும் திரையரங்குக்கு வெளியிலே நிறுத்தக்கூடிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் சாலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தாலும் திரையரங்குக்குள் நிறுத்தும் பொழுது ஒருவர் மீது ஒருவர் இடித்து தள்ளி கொண்டு செல்லக்கூடிய நம்மளோட மக்களுக்கு என்னைக்குமே சினிமா பார்க்கணும்னாலே நிறைய விஷயங்களை மறந்துடுவாங்க திரைப்படங்கள்லாம் முதல் நாள் முதல் காட்சி ஆர்ப்பாட்டம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூடாதுன்னே உத்தரவு போடுங்க மக்கள் பாதுகாப்பு முக்கியமா ஆர்ப்பாட்டங்கள் முக்கியமாக வேண்ட வேண்டாம் அன்றை உள்ள சூழ்நிலையில் திரைப்பட தயாரிப்பாளர்களும் சரி திரையரங்கு உரிமையாளர்களும் சரி இந்த அரசும் சரி எல்லோருடைய நலனும் பாதுகாப்பும் கருதி ஓடிடி மூலமாக திரைப்படங்களை வெளியிடுவதற்கு நீங்க ஆதரவு கொடுக்க வேண்டும் நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் தளர்வு ஏற்படுத்தினாலும் ஓடிடி மூலமாக திரைப்படங்களை பார்ப்பது பாதுகாப்பு என்று மக்கள் கருதுவது மிக உறுதியாக நிற்கும் எனவே அரசும் சரி திரைப்படத்துறையினரும் சரி மக்கள் பாதுகாப்பு கருதி ஓடிடி மூலமாக திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் ஆதரவு தர வேண்டும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்